ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனே குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிளைன் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம், அதாவது குஸ்கா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மட்டன், சிக்கன், வெஜிடபிள் எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக நம்ம செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி அல்லது வேறு ஏதாவது மஞ்சூரியன், சில்லி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம், எல்லா ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் அரிசி வச்சு செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டம்ளர் அரிசின்றதுனால ஒரு 1/2 கிலோட அதிகமாக இருக்கும். அதனால் 100 ml கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆயில் பிடிக்கலைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானவுடனே 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். இதில் கல்பாசி சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சோடனே 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 3 பெரிய வெங்காயம். வெங்காயம் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க 1 டம்ளருக்கு. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 2-3 சேர்த்துக்கோங்க. கீரல் போடாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இந்த குஸ்காவுக்கெலாம் பார்த்திங்கன்னா தக்காளியோட அளவு பொதுவாக கம்மியாக சேர்ப்பாங்க, ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட தக்காளியோட அளவு நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. தக்காளியோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது கூட சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து டெய்லி சமைக்கிற சாப்பாடு அரிசியில் குஸ்கா போட்டிருப்பேன். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதோடய லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த குஸ்காவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டு 10-15 செகண்ட் வதக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து ஆயில் ஏன் சேர்க்குறேன்னா, ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, அப்போ 2 சமையல் சமைக்கணும். அதனால் ஒட்டுக்க ஆயிலே சேர்த்துட்டோம்னா நமக்கு தேவைப்பட்டால் கடைசியாக கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலான்றதுனால நான் வந்து ஆயிலில் சமைக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக. இப்போது நல்லா வதக்கியாச்சு புதினா மல்லி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டீஸ்பூன் கணக்கு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நல்லா வதக்கலாம். இதுவும் வந்து 10-20 செகண்ட் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி கடைசியாக எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. நான் 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது பாத்திரத்தில் செய்ய போகிறோம், இந்த அளவு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி சைஸ் தேங்காவை எடுத்து உடச்சி அதை வந்து துருவிட்டு அதை பால் எடுத்து சேர்த்துருக்கிறேன். இது 3 டம்ளர் நமக்கு கிடைச்சது. நல்லா தேங்காவை நல்லா துருவி அரைச்சிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்திங்கன்னா பால் நமக்கு சூப்பராக கிடைக்கும். மொத்தம் இப்போ தேங்காய் பாலோடு சேர்த்துட்டு 6 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம். இது நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால இந்த 6 டம்ளர் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான அளவில் இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். பத்தலனா கூட அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம், இது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதனால தண்ணி வடிகட்டிட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியிலே பார்த்திங்கன்னா இது லைட்டாக உடஞ்ச அரிசி, ரேட்டும் கம்மி, சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்கிறவங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு நான் இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இப்போ புளிப்புக்காக நம்ம லெமன், 1/2 லெமன் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இது கூட தயிர் எதுவும் சேரலை. தக்காளியும் வந்து 3 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதனால் 1/2 லெமனோட ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம அரிசியும் தண்ணி சரிசமமான பதத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம தம் போடுற ஸ்டேஜ். எப்போவுமே பிரியாணி, குஸ்கா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா தான் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அது தண்ணி வற்றுறதுக்குள்ளார இன்னொரு அடுப்பில் ஒரு தோசைகள் வந்து சூடு பண்ணிக்கோங்க.
குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நிஜமானமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அரிசியும் தண்ணியும் சரிசமமான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அப்படியே இதை தூக்கிட்டு அந்த சூடாகிட்டுருக்கிற தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் புதினா மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து ஆன்லேயே தான் இருக்குது, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா உதிரியான நமக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, நல்லா சாதம் உதிரியாக வெந்துருச்சு. இந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஏதோ ஒவ்வொரு அரிசி தான் உடஞ்சிருந்தது. நீங்களும் இதே போல் குஸ்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை, தயிர் பச்சடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ, பை பை.